டெராபி கோயம்புத்தூர் கேள்விப்பட்டேன். சரி வா, நான் படிச்சு ஹாஸ்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். டே மதன்னே வந்து ஃபஸ்ட் இயருக்குலாம் மீட்டிங் போட்டுருக்காருடா, 2 நிமிஷத்தில் வரணுமா? 2 நிமிஷத்தில் வரலன்னா பெட்டி இருக்குமா? பெட்டிக்கு போட்டிருக்கா தான், 2 நிமிஷம். ஃபர்ஸ்ட் இயர்லாம் வந்தாச்சா? உட்காருங்க. ஃபர்ஸ்ட் நாங்க எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். அதே நேரம் இல்ல. என் பேர் வந்து செந்தமிழ். என் பேர் மகன்ரா தம்பி. என் பேர் சங்கரா தம்பி. என் பேர் கௌதம். இங்க யாரெல்லாம் படிக்க வந்திருக்கீங்க? எதுக்கும் கையை தூக்கும். அரியர் வைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஹாஸ்டல்ல எல்லா பொறுப்பும். அப்படியா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கூட்டுறது, பெருக்குறது, கிளீன் பண்றது, அத சொன்னேன். சரிண்ணே. படிக்கியான்னு கேட்டதுக்கு 4 பேர் மட்டும் கை தூக்காம இருந்தீங்களா? அந்த 4 செல்லங்க மட்டும் தனியா வாங்க. நீ டான்ஸ் ஆடு, நீ பரதநாட்டியம் ஆடு, நீ பாட்டு பாடு. ஏவண்டா எனக்கு கஷ்டடி, சத்தமே இல்லாம படிக்கணும். நீங்க ரெண்டு பேரும் என்ன தெரியுமா? தூணம் சுத்துங்க. நீங்களா ஏன்டா சும்மா நிக்கிறீங்க? போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கடா. என்ன ஒரே கூட்டமா இருக்கு தம்பி? நீ எங்க இருந்து வர? அண்ணே பின்னாடி துணி வச்சுக்கிருந்தேன், இப்பதானே வரேன். அதுலப்பா நீ எந்த ஊர்ல வரன்னு கேட்டேன். அண்ணா தாரா வரங்கண்ணா. என்னடா ஃபர்ஸ்ட் இயர் அவன்? ஆமாண்ணே, ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். லேட்டாவா வர? பெட்டி இருக்கும், பெட்டியில் போட்டுருக்காரு. என்னப்பா அவங்க சீனியர்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா? வெளியே எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே ஃபீல் பண்ணிக்க. காலேஜ் லைஃப்ங்கிறது கலர்ஃபுல் காலிடேஸ் மாதிரி. என்ன 3 வருஷமோ 4 வருஷமோ தான் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போவே என்ன ஆகணும் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி முடிவு பண்ண டைம் இருக்காது. இந்த மாதிரி சீனியர்ஸ் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப தங்கமான பசங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். சரி, நாங்க போயிட்டு வரோம். சாரிண்ணே. ஏன்டா என்ன திட்டினியா? ஆமாண்ணே.